உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட போயிட்டு கொண்டு சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். வணக்கம், நான் ஆர்ஜி ரஞ்சித். இப்போ நான் இருக்கிறது ஒரு பிரபலமான ஃப்ரைட் சிக்கன் கடையில். இந்த கடையில் வந்து நம்ம சிக்கன் சாப்பிட்றோம் இல்லை பர்கர் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ட்ரேல அதை கொடுப்பாங்க. அந்த ட்ரேயில் இப்படி ஒரு பேப்பர் இருக்கும். இந்த பேப்பரில் இந்த பர்கர் பற்றியும் சிக்கன் பற்றியும் பல பெருமையான விஷயங்களை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு குட்டியோண்டு டப்பா இருக்கும். அந்த டப்பாவை நம்ம நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த டப்பா தான் இது. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்கா ஆல் சிக்கன் ப்ராடக்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆடட் மோனோசோடியம் குளுட்டமேட் எம்எஸ்டி. மேகியை கூட பேன் பண்ணாங்களே, நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் இதில் இருக்குது. இதை பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க, 12 மாதத்துக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சிக்கனையோ பர்கரையோ கொடுக்காதீங்கன்னு இந்த கம்பெனிக்காரனே சொல்கிறான். ஸோ பச்சிளம் குழந்தையே பிறந்த குழந்தையே இந்த சிக்கன் பர்கர் சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப அம்மா அந்த சிக்கன் சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு நல்லதா? இல்லை குழந்தை பிறந்துருச்சு அந்த சிக்கனை அம்மா சாப்பிட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் அந்த குழந்தை கெட்டது தானே? ஸோ இந்த எம்எஸ்டி நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப ஹெட்ஏக்கு, வாமிட்டிங்கு, ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸு, அப்புறம் உடம்புல எரிச்சல், வீக்னஸ்ஸு, கேன்சரு, அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ அதுக்கே நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம குழந்தை வந்து பிறக்கிறப்பையுமே வந்து ரொம்ப வீக்காக பிறக்கணும், ஹெல்த்தியாக பிறக்கட்டுமே. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் சிக்கனு, பர்கரு, கேன் ஃபுட்ஸு, இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி காஷன் டப்பா அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. அதை நம்ம பார்த்து படித்தோன்னு வச்சிங்களேன், இந்த சாப்பாடெலாம் சாப்பிடுமா சாப்பிடக்கூடாதான்ற பேசிக் அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.